வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை வேதாத்ரிய சாரலின் சிந்தனை சாரல் இரண்டாவது வாரம். இன்றைய சிந்தனை சாரலிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், மனிதன் வாழ்ந்து பிறந்து வளர்ச்சி என்பது இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. குழந்தையாக பிறந்த ஒவ்வொருவரும் இன்று வரை உடல் அளவிலே மன அளவிலே சிந்தனையிலே வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அத்தகைய மனித குலம் வாழ்வின் நோக்கம் அறிந்து வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து வாழ்வதற்கான படிநிலைகளாக மகரிஷி அவர்கள் சிலவற்றை நமக்கு வலியுறுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அத்தகைய வாழ்க்கை வள உயர்வு படிகளிலே ஒவ்வொரு படி பற்றியும் இன்று சிந்தனை சாரலில் காண்போம். முதல் படி ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாலயமாகும் இடத்திற்கான முதல் படி ஊனுடம்பு படி, உடல் நலப்படி. அந்த படியை பற்றி படிப்படியாய் நமக்கு விளக்க சிந்தனை வழங்க துணை பேராசிரியர் பாலாஜி நடராஜன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அனைவருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க. குருவே துணை. இடைநிலையின் பரிணாம சரித்திரத்தில் உலகம் என்ற அழகிய வளம் யாவும் பொருந்திய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்கள் தான் மதிப்புமிக்க மனித இனம். மேன்மையான இந்த ஆறாவது அறிவின் சிறப்பை கொண்டு மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று இறையுணர்வு அடைந்து முழுமை பேரடைவதுதான் மனித வாழ்வின் நோக்கம். நோக்கம் அப்படிங்கிறத விட அர்த்தம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப யாருமே வந்து பிறக்கும் போது எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிறக்கிறது இல்லை, அதுல தவறும் இல்லை. ஆனால் இறக்கும் போதும் எதுக்காக பிறந்தோம்னே தெரியாம இறந்து போயிட்டோம்னா அது மனித அறிவின் மிகப்பெரிய அவலம் இல்லைங்களா. ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு, நாட் இக்னரன்ஸ் பட் இக்னரன்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ் இஸ் டெத் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு. அறியாமையை விட நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதை அறியாமலே இருப்பது அறிவின் மரணம் அப்படின்னு சொல்றார். இப்போ பிரம்ம ஞானத்தை நோக்கிய நமது அறிவின் பயணத்தில் ஐந்து படிகள் உள்ளன. அம்மா சொன்ன மாதிரி உடல் நலம் வந்து அதில் முதல் படியாக இருக்கிறது. எந்த ஒரு பயணமும் சிறப்பாக இனிமையானதாக அமைய வேண்டும் என்றால் அந்த பயணத்திற்கான வாகனம் வந்து நல்ல நிலையில் தரமாகவும் மிக மிக சிறப்பானதாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா வாகனம் சரியாக இருந்தால்தான் நமது பயணம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நன்றாக இருக்கும். இப்போ இந்த இறைநிலை பயணத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாகனம் தான் நமது மனித உடல். காயமே இது பையடா, வெறும் காற்றடைத்த பையடா என்னும் சொல்லும் சித்தர்கள் வரிசையில் வந்து திருமூலர் தான் முதன் முதலில் உடம்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றார். ஞான வாழ்க்கைக்கு வந்து இந்த உடல் எவ்வளவு அவசியம் என்பதை இன்னொரு பாடல் மூலம் விளக்குகிறார். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆக மனித வாழ்வின் நோக்கமாகிய மெய்ஞானத்தை இறைஞானத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உடலையும் உயிரையும் வளர்ப்பது மிக மிக அவசியம் என்று கூறுகிறார். ஒரு பில்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேஸ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதே போல நமது மனித வாழ்க்கை மகான்கள் போன்ற இறைநிலை உணர்ந்த வாழ்க்கையாக மாற உடல் நலம் தான் பேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைங்களா.
நாம் பெற்ற ஞானமும் பெற்ற கலைகளும் பெற்ற அறிவும் இந்த சமுதாயத்திற்கு வெகு காலம் பயனளிக்க வேண்டும் என்றால் நமது உடல் நலம் வந்து நன்கு பேணப்பட வேண்டும். இப்போ ஒரு பில்டிங்ல பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து கண்ணுக்கு தெரியாது, அதன் மேல் இருக்கும் அழகான கட்டிடங்கள் மட்டுமே நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா மனித வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் உடல் நலம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம கண்ணுக்கு வெளியில தெரியுது. நமது ஞானம் மற்றும் கலைகள் மற்றும் நமது அறிவு அவற்றால் ஏற்பட்ட அழகு வந்து உள்ளுக்குள்ள ஒளி கொடுக்கும். நமக்கு இப்போ பல கலைகளை கற்கிறோம், பல அறிவை பெறுகிறோம், ஞானத்தை பெறுகிறோம், எல்லாத்தையும் பெற்று கூட நாம் உடல் நலத்தை பேணவில்லை என்றால் என்னாகுங்க, அது நமக்கும் பயன் இருக்காது மற்றவங்களுக்கும் பயனளிக்காமல் போயிடும். இது எப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே உடல் நலமே வந்து செல்வத்துள் எல்லாம் தலையாய செல்வமாகும். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாரதியார். ஒரு விசை கொண்ட பந்து எப்படி எவ்வளவு வேகமாக துடிப்புடன் இருக்குமோ அந்த மாதிரி நாம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை பிறர் உதவி இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் வேண்டும் அப்படிங்கிறது அதோட பொருள். இது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் கேட்கிறாரு. நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நலமென சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவரும் மதி கேட்டேன். இதெல்லாம் எதுக்காக கேட்கிறாருங்க, கடைசியில சொல்றாரு பாருங்க, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, இந்த உலகம் பயனுற நான் வாழறதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உயிர் வளமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் உயிர் வளமாக இருந்தால்தான் செல்களுக்கு இடையில் உள்ள காந்த துருவ அமைப்பு உறுதியாக இருக்கும் இல்லைங்களா. நமது அருட்தந்தை அவர்கள் அருளிய உடற்பயிற்சியும் காயகல்பமும் உடலையும் உயிரையும் உறுதியாக்கும். இப்போ அருட்தந்தை பார்த்தீங்கன்னா தனது உடலையே சோதனை கருவியாக்கி மனித குலம் உய்வதற்காக நமது எளிய முறையை உடற்பயிற்சியை வடிவமைத்து கொடுத்திருக்காரு. அதே போல 40 ஆண்டு கால அயராத ஆராய்ச்சியின் பயனால்தான் காயகல்பக்கலை அனைவருக்கும் கிடைத்தது. இப்ப நம்ம அருட்தந்தை வந்து பாரதியார் சொன்னது போல இந்த மாநிலம் என்ற உலகம் பயனுற வாழ்ந்தார். அப்ப அவரது வழித்தோன்றல்களாக நாம் என்ன செய்யணுங்க, அவர் அருளிய உடற்பயிற்சியையும் காயகல்ப பயிற்சியையும் நாள்தோறும் தவறாமல் செய்ய வேண்டும். இதன் மூலம் நமது இறைநிலை நோக்கிய பயணம் இனிமையானதாக அமையும். அதோட நிக்காம நாம உயர்வதோடு மட்டுமல்லாமல் நாம் சார்ந்த இந்த சமுதாயத்தை உயர்த்தி இந்த சமுதாயம் பயனுறும் வகையில் வாழ்வதுதான் மனித பிறவி எடுத்ததற்கான உண்மையான அர்த்தமாக நோக்கத்தை பூர்த்தி செய்யும் விதமாக இருக்க முடியும். எனவே நாம் அனைவரும் ஞான வாழ்வின் முதல் படியாகிய உடல் நலத்தை போற்றி காப்போமாக என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் செவிமடித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடல் நலப்படியிலே நம்மை இருத்தி உடல் நலத்தின் முக்கியத்துவத்தையும் அதற்கான உடற்பயிற்சியினுடைய பெருமையையும் சிறப்பாக சொன்னாங்க ஐயா அவர்கள். சரி, உடலை சரி செய்து விட்டோம், அதனை தொடர்ந்தது இதமாக வாழ வேண்டியது மனம் இல்லையா. மனதை இதமாக வைத்து கொள்ள வேண்டியவன் மனிதன். இரண்டாவது படி அது மனதிற்கான படி. அந்த படியிலே ஏறி நின்று எப்படி மனவளம் பெறுவது? வாருங்கள் பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அவர்களே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மனவளம் குறித்து பேசும்போது நமக்கு 6வது அறிவு சிறப்பு மிக்க இந்த சிந்தனை ஆற்றல் மிக்க இருக்க மனிதன் வந்து ஒவ்வொரு பிறவியும் எடுக்கும்போது அந்த முழுமையை நோக்கிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா அதுக்குத்தான் வாழறோன்னு தெரியாமையே இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. அப்போ இன்பமும் துன்பமும் மாறி மாறி அனுபவிக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ்ல என்ன இருது, இத இந்த வாழ்க்கை எதற்குன்னு யோசிக்கும் பொழுது ஒரு ஒரு நேரத்துல தெரியாது, ஓ இறைநிதை உணர்தல், இந்த பிறவியிலிருந்து வெளியில வரணும். அப்ப இந்த பிறவியிலிருந்து வெளியில வரணும்னா எதெல்லாம் தடையா இருக்கும்னு பார்க்கும் பொழுது பதிவுகளோட பிறந்திருக்கிறாங்கிற புரிதல். அப்போ இதே வந்து அழகா ஒரு ஆங்கிலத்தில் சொல்றாங்க, ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் காட் ரியலைசேஷன். க
கடவுளை அறிவதற்காக, அறிவை அறிவதற்காக மனிதன் செய்யும் பயணம்தான் மனிதனுடைய வாழ்வின் நோக்கம். இதுதான் பிறவி பயன். அப்ப இந்த இறைநிலை உணர்தல், பதிவுகளை போக்குதல், முழுமை பேறு அடைதல், இதற்கு முக்கியமானது இந்த தூய்மை, ஆன்மாவை தூய்மை செய்து பிறவித்தலையிலிருந்து விடுபட செய்ய மிக முக்கியமா இருக்கிறது வந்து தவம். இப்ப தவம் எப்படி பண்றது, தவம்னா என்ன அப்படிங்கும் பொழுது, மனதை எந்த ஒன்றில் ஒருமுகப்படுத்தி வைக்கிறோமோ அதுவே தவம். மனிதராக பிறந்த அனைவரிடமே வினைப்பதிவுகள் இருக்கு. வினைப்பதிவுகளின் வழியே நமக்கு அறியாமையில் இருக்கும் பொழுது, இந்த வினைப்பதிவுகளின் வழியே நம் அனுதினம் செயலாற்றி வரும்போது, அதன் மூலம் பெற்ற பதிவுகளும் சேர்ந்தே இருக்கு. அப்ப இதிலிருந்து நாம் வெளிப்படணும். அந்த பதிவுகளோடையே பயணம் செய்யும் பொழுது மனிதனோட மனம் வந்து அலைந்து கொண்டே இருக்கு. அந்த அலையும் மனதின் அலையை குறைக்க தவம் முக்கியமானதா இருக்கு. தியான ஆற்றல் வளர வளர மனோ ஆற்றலும் வளர்கிறது. அதுவே இறைவனை உறுதியாக பற்றி கொள்கிறது என்கிறது பதஞ்சலி யோக சூத்திரம். இப்ப அந்த வகையில மனம் எங்கிருந்து பிறந்ததுன்னா, அந்த எந்த இடத்திலிருந்து பிறந்ததோ அங்கேயே திருப்பி மனத்தை கொண்டு வச்சுட்டோம்னா மன அலைச்சூழல் குறையும். மனது, அப்ப மனதிற்கு மூலமானது உயிர். உயிர் மீது தவம் ஏற்றும் பொழுது மன அலைச்சூழல் புரிய தொடங்குறது. அப்ப இறைநிலின் நுண் பகுதியான அந்த உயிரின் மீது மனம் வைத்து தவம் தொடங்கி ஆழ்ந்து செல்ல செல்ல படிப்படியாக அலைச்சூழல் குறைந்து இறைநிலையோடு இணைந்து விடுகிறது. உயிரின் இயக்கத்தை கழித்து விட்டால் அசைவற்ற நிலையே இறைநிலை. அப்ப இறைநிலை, அந்த இறை உணர்வு என்பது அன்பும் கருணையும். இப்ப தவம் செய்யும் பொழுது அலைச்சூழல் குறைகிறது. உணர்ச்சி நிலையிலான பீட்டா நிலையிலிருந்து குறைந்து விழிப்பு நிலையான அல்பா நிலைக்கு வந்து, அப்புறம் மெதுவா தீட்டாக்கு அமைதி நிலைக்கு வந்து, அந்த பேரின்பு நிலைக்கு நம்மளை தவம் அழைத்து செல்கிறது. அப்போ தவத்தினால நமக்கு என்னென்னலாம் பலன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனதிற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய தன்மைகள் அது நமக்கு இயல்பா நமக்கு நடக்கும். ஏன்னா அயராத விழிப்பு நிலைக்கு நாம் செல்கிறோம். தவ பயிற்சினால் அது மட்டும் இல்லாம நுண்மான் நுழைவுள்ள நறிவு, பெருந்தகைமை, ஏற்புத்தன்மை, இணக்கத்தன்மை, படைப்புத்திறன், இதெல்லாமும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறோம். இந்த ஐந்து குணநலன்களும் கிடைக்கப்பெறுகிறோம். இப்ப இந்த தவம் பண்றது ஆன்மா தூய்மை அடைகிறது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தா கூட, இயல்பு வாழ்க்கையில் நாம் வந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்தாக வேண்டும். நமது பிறவி தொடர், பிறவியின் காரணத்தை, பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கு இந்த வாழ்க்கை எனும் சக்கரம் முக்கியம். அந்த வகையில தவம் எப்படி உதவி பெறுதுன்னா, நாம் இந்த தான் இயற்கை சமுதாயம் இயற்கைங்கிற பிணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில தனக்கும் சமுதாயத்திற்கும் இயற்கையோடும் ஒத்த முதலமாக வாழ்வதற்கு தவம் நமக்கு மிக முக்கியமா இருக்கு. அந்த வகையில நம்ம உற்றார் உறவினர், சுற்றம், வாழ்க்கை துணை, குழந்தைகள், சமுதாயம் என்ற அனைவரோடும் அந்த இணக்கத்தன்மையோடும், சகிப்புத்தன்மை, பொறுமை, எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இது எல்லாமே வந்து நமக்கு தவம் தருகிறது. எப்போதுமே விழிப்பு நிலையில இருக்கிறதுனால எண்ணங்களில் தூய்மை பெற்று, எண்ணங்களின் வடிவாக வரும் அந்த சொல்கள், அந்த சொல்லே செயலாக வடிவம் எடுக்கும் பொழுது அனைத்தும் நேர்கோட்டில் அமைய பெற்று அதன் விளைவு நல்ல ஒரு விளைவையே தரும் அந்த ஒரு நல்ல ஒரு நிலைக்கு தவம் நம்மளை உயர்த்தி செல்கிறது. அந்த வகையிலே தவம், தவத்தில் நாம் தொடர்ந்து அனுதினமும் தவம் செய்து வரும் பொழுது, தினம் 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 தவம் செய்து வரும் பொழுது அந்த தவமானது நமக்கு நல்ல ஒரு விழிப்பு நிலையை தந்து, வாழும் இந்த வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு எனும் இரு சக்கரத்துக்கு இடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு அன்பும் கருணையும் ஓங்கச் செய்து, குடும்பத்திலும் தனி மனித அமைதியிலும், குடும்பத்திலும் சுற்றத்தோடும் அமைதி கண்டு மகிழ்ச்சியும் அமைதியும் என்றும் நிலைத்திருக்க செய்கிறது தவம். அந்த வகையிலே தினம் தவம் இயற்றி வாழ்க்கையே தவமாக மாற்றி செய்யும் ஒவ்வொரு செயலையும் தவமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் இனிமை காண்போம், பிறவி பயனடைவோம். வாழ்க்கைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனவளம் பற்றிய படியிலே, இரண்டாவது படியிலே சிறப்பாக நமக்கு விளக்கம் கொடுத்தமைக்கு அம்மா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மூன்றாவது படி ஏறுவோம். நாம் மட்டுமே உலகம் அல்லவல்லவா?
நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் நமக்கும் இணக்கம் இருந்துதானே வாழ்க்கை இனிமையாக காக்க முடியும். அதற்கு நட்பு நலம் என்பது அவசியம்தானே. அந்த படியை பற்றி படிப்படியாக கூற பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நட்பு நலம், நட்பு நலம் அப்படிங்கிறது ஒரு புரிதலுடன் கூடிய ஒத்திசைவு, ஒத்திசைவாக வாழ்வது. எது இதெல்லாம் கூட நம்ம நட்பு நலம், முதல்ல நம்ம தான், நம்ம உடல் நலம், மனநலம், உயிர் வளம், இதெல்லாம் நம்ம நம்மள முதல்ல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் இதெல்லாம் நம்ம பேணி காக்குறோமா, அதுன்னு ஒரு நல்ல ஒரு புரிதலோட. அதாவது இப்ப நம்ம சாப்பிடுறோம்னா அந்த சாப்பாடு நல்லபடியா டைஜஸ்ட் ஆகி வெளியில வர்றதுக்கும், நம்ம உடலுக்கு எந்த உபாதை இல்லாம பாத்துக்கிறதுக்கும் அளவுக்கு அந்த புரிதல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கா, நம்மை நாம நேசிக்கிறோமா, இயற்கையை சமுதாயத்தை நம்ம நேசிக்கிறோமா, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு இவற்றோட நாம நல்லிணக்கத்தோட ஒத்திசைவோட ஒரு புரிதலோட இருக்க முடியுதா, நம் குடும்ப உறவுகளை நம்ம நல்லபடியா பாத்துக்கிறோமா, நமக்கு கிடைத்த எல்லாவற்றிற்கும் இறைவனிடம் நன்றி செலுத்தி இறைவனுடன் நட்பு நலம் உணர்கிறோமா, இதெல்லாம் நமது அளவு முறை இதுதான் அப்படின்னு எந்த உறவிலும் நட்பிலும் பொருளிலும் நட்பு நலத்தை அது அளவுக்கு அதிகமாக அதில் தூண்டிவிட்டு கொள்ளாமல் ஒரு புரிதலுடன் இனிமை காக்க முடிகிறதா? அதாவது தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பீயிங் லைக்ட் அண்ட் பீயிங் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பி வேல்யூட், அதாவது நம்மளை நாம மதிக்கத்தக்க அளவுக்கும் மற்றவங்களும் நம்மளை மதிக்கத்தக்க அளவுக்கும் நாம ஒத்திசைவோட நம்மளால வாழ முடியுதா? முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருவருடன் முகம் மட்டும் மலரும் வகையில் நட்பு கொள்வது நட்பன்று, அன்பால் மனமும் மலர நட்பு கொள்வதே நட்பு. மற்றவங்க மனசுக்கு இதமாக இனிமையாக நடந்து கொள்வதும் அதுதான் நட்பு அப்படின்றாங்க. அனைத்து இடத்திலும் சடப்பொருள் உயிர் பொருள் அனைவரிடமும் எல்லாமே இறைநிலையுடைய தன்மாற்றம் தானே. அப்போ இறைநிலைத்தன்மை எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு. இப்ப அது கூட நம்மை அன்பு இன்முகம் காட்டி நட்பு நலம் காக்கிறோமா? நமக்கு பிடித்தவற்றிலும் கூட அளவு முறை காத்து நமக்கு துன்பம் தராத வகையில், இப்ப அளவு முறை மீறினாலே துன்பம், அப்ப அதுல அளவு முறை நம்ம காக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குது. நமக்கு துன்பம் தராத வகையில் இன்பம் காக்கிறோமா? நமதான தனிமையான நேரத்தை நமக்காக நட்பு, நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் அந்த நட்பு நலத்தை கொடுக்கறதுக்கு முன் வருகிறோமா? சமுதாயத்தில் மக்களுடன் சுற்றுப்புற சூழ்நிலை சட்ட திட்டங்களை மதித்து அக்கறையுடன் பேணி காத்து நட்பு நலம் காக்கிறோமா? எதையுமே அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய தேவை என்ன என்பதில் கவனம் செலுத்தி தேவையில்லாத விஷயத்திலிருந்து நாசூக்காக தன்னை விடுவித்துக் கொள்ளும் அளவுக்கு நமக்கு புரிதல் இருக்கிறதா? நட்பு நலம் என்பதை நல்லினமாக ஒவ்வொன்றிலும் நாம காண முடியுது. இப்போ நம் உடல் மன இன்பத்திற்கு நாம் தான் பொறுப்பு என்று அறிந்த பின் அதை இனிமையாக காக்க முடியுதா? எதையும் இறைத்தன்மையுடன் நட்பு நலத்துடன் பார்க்கும் போது இறைமை நம்மிடம் ஓங்க நம்மை நாம் இனிமையான மனநிலையில் நம்மை அனுமதித்து வைத்திருக்கிறோமா? நட்பு நலம் என்பது நமது தரத்தை அனைத்து விதத்திலும் உயர்தரமாக மேம்பட்ட நிலையில் உடல் நலம் மன மகிழ்ச்சி ஆன்மீக உயர்வை ஈட்டும் வகையில் நம்மை பழக்குகிறோமா? அப்பொழுதுதான் இயற்கை இன்பங்களை நிறைவாக துய்த்து மகிழ முடியும். மனதை எந்த அளவில் உயர்த்தி கொள்கிறோமோ, தூய்மை செய்து கொள்கிறோமோ, வலுப்படுத்தி கொள்கிறோமோ, நெறிப்படுத்தி ஆக்கப்பூர்வமான செயல்களில் நேர்மறை சிந்தனைகளுடன் வாழ்கிறோமோ, அந்த அளவிலேதான் மனிதனுடைய வாழ்வு மதிப்பு வெற்றி நட்பு நலம் உடன் வாழ முடியுது. நட்பிற்கு வீற்றிற்கு யாதெனில் கோட்பின்றி உள்ளும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்னு குறள் சொல்லியிருக்கு. நட்புக்கு சிறந்த நிலை எதுனா எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் புரிதலுடன் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும். உடலில் ஒரு வலி அப்படின்னா கூட அதை சரி செய்யறதுக்கு நம்ம உடம்புல உயிர் துகள்கள் ஓடோடி போய் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சு அதை சரி செய்யறதுக்கு, அந்த பெயினை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுமா? அந்த வகையில எல்லா வீட்டு பொருட்கள், மளிகை, வீட்டிற்கு வருபவர் செல்பவர், உறவுகள், பறவைகள், மரம், செடி, இந்த நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை சூழ்நிலையும் நேசிக்க பஞ்சபூதங்கள் கோள்கள் அத்தனையும் நம்ம நட்புறவு பேணும் போது நமக்கு அது கண்டிப்பாக ஒரு ஒத்திசைவாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டா கூட மன்னிப்பு கேட்கறதுக்கும் நன்றி சொல்லி பழகிறதுக்கும் மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் நம்ம பழகிக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து அந்த நட்பு நலம் பாராட்ட முடியும்.
ஒரு சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு புரிதலுடன் கூடிய ஒரு கணவன் மனைவி, புரிதல் இல்லாத கணவன் மனைவிக்குள்ள ஒரு கணவன் வீட்டுல வந்து காபியை ஊத்தி கொடுக்குறாங்க மனைவி, அதுல ஒரு எறும்பு செத்து கிடக்குது, காஃபியை விட கொதிக்க ஆரம்பித்து காஃபியை வீசிட்டாங்க. அப்போ இதுல வந்து அந்த வெறுப்பு தான் அதிகமாகுது. இதே இன்னொரு வீட்டுல இதே சிச்சுவேஷனுக்கு அந்த செத்து மிதக்கும் எறும்பை பாக்குறாங்க கணவர், உடனே மனைவியை வந்து அழைத்து மெதுவாக சொல்றாங்க, உன் காஃபி என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த எறும்பு தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. உன் காஃபிக்காக உயிரியே கொடுத்து விட்டது பாரு. இது போல ரசிகர்களை வீணாக இழந்து விடாதே. மனைவி சிரிக்கிறாங்க, ஸோ தவறை உணர்ந்துட்டு இனிமே சக்கரை டப்பாவை வந்து பாதுகாத்து அதுல காஃபியில் அதாவது சக்கரை டப்பால எறும்பு வராம பாத்துக்கிறாங்க. காஃபியிலும் எறும்பு சாகவில்லை, அவர் வீட்டிலும் மகிழ்ச்சி சாகவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, அந்த நட்பு நலம் அப்படிங்கிறது அந்த புரிதலோட இருக்கணும், ஒத்திசைவாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தர் மனதையும் புரிந்து அன்பாக இதமாக நடக்க வேண்டும் என்று இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த வாழ்க்கை வள உயர்வு படிகளிலே உடல் நலத்திற்கான விஷயங்கள், தொடர்ந்து மனவளத்திற்கான அகத்தவ பயிற்சி, உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, நட்பு நலத்துக்காக மகரிஷி கொடுத்திருக்கக்கூடியது குணநல பேறு பெறுவதற்கான அகத்தாய்வு பயிற்சிகள், நம்மையே திரும்பி பார்க்கக்கூடிய பயிற்சி இல்லையா. அப்போ ஒவ்வொரு படியிலும் நம்ம ஏறும் பொழுது கூடவே கொஞ்சம் வெயிட்டோட தான் ஏறி இருக்கும் இல்லையா. நாம பிறந்த காலம் பொழுதே, பிறக்கும் பொழுதே மூட்டையோடு பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சீத கர்மம் என்று சொல்லக்கூடிய பதிவுகளுடனே உடல் செல்கள்லையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கும். அப்போ பதிவுகள் என்பது துவக்கம் உடல் செல்கள்ல. அப்போ அந்த பெற்ற பதிவை மாற்றுவதற்கு உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்யும் பொழுது உடல் செல்கள் மாற்றப்படுகிறது. அப்போ உடல் செல்கள்ல பறக்கூடிய பதிவுகளையும் அந்த கருமையத்துல சென்று சேராமல் மாற்றுவதற்காக மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய உடற்பயிற்சி உதவுகிறது. ஏனென்றால் நான்காவது படியான கருமைய தூய்மை முதல் படியிலிருந்தே துவங்குகிறது. அடுத்து மனவளம். மனம் வளம் இல்லாததுனால நாம செய்யக்கூடிய செயல்கள், நமக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்ச்சி நிலைகள், இதனால ஏற்படக்கூடிய பதிவுகளும் கருமையத்தின் பதிவாக இருக்கிறது இல்லையா. கொண்டு வந்ததை மாற்றுவதற்காகத்தானே பிறப்பு. அப்ப கொண்டு வந்ததில் மேலும் சேர்ப்பதா சிறப்பு? இல்லை. அப்ப அதை கழிப்பது தானே நமக்கான வாழ்க்கை தத்துவத்துல மகரிஷி புரிய வைப்பது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கருமையத்தை தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அகத்தவ பயிற்சிகள். நட்பு நலம் எவ்வளவு முக்கியம். காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை எடுக்கின்ற டூத் பிரஷ்ல இருந்து போடுற மஸ்கிண்டோ ரிப்பல்லண்ட் வரைக்கும் உலகம் தானே நமக்கு உதவுகிறது. ஒவ்வொரு கணமும் யாரோ ஒருவரின் உதவியில் தானே வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருக்கிறது. இப்ப பேசுறோம், இந்த விஷயத்துல ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டாலும் சென்று சேராது நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அடுத்தவர் செவிக்கு. அப்ப அதற்கு இடையிலே ஒரு டிவைஸ், அந்த டிவைஸை கண்டுபிடிச்சவங்க, அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற நெட் கனெக்ஷன், எத்தனை விஷயம் இருக்கு. அப்போ நட்பு நலம் என்பது ஒவ்வொரு கணமும் நட்பு என்பது நமக்கு தேவை. அப்ப அதற்கு நம்ம தகுதிப்படுத்தி கொள்ளணும்னா எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொள்கிறோம் இல்லையா. ஒரு ஒரு கணமும் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறது என்கின்ற அந்த அலை மட்டுமே நமக்கும், அது உயிரற்றவையாக இருக்கட்டும், உயிருள்ள பொருளாக இருக்கட்டும், ஜீவன்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நமக்கும் இணக்கம் ஏற்படணும்னா நமக்குள்ளே நேசித்தல் வேண்டும். அந்த நேசிப்பு மட்டுமே கருமையத்தை தூய்மை செய்யும். அப்போ உடல் நலத்தினாலேயும் மன வளத்தினாலோ நட்பு நலத்தினாலோ நாம என்ன பெறுகிறோம்? மகரிஷியினுடைய தத்துவங்கள் ஒவ்வொரு கணமும் கருமையத்தை சுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றது. இது போக ஏற்கனவே பெற்ற பதிவுகளை சுத்தம் செய்வதற்கும் வழிமுறை கொடுத்துட்டாங்க இல்லையா. பிராயச்சித்தம் செய்வோம், மேல் பதிவு செய்வோம், அடியோடு அழித்துடுவோம். இப்ப அந்த வகையிலே ஒவ்வொரு கணமும் கருமையம் தூய்மை பெற்று கொண்டுதானே இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை ஒரு கணம் திரும்பி பார்த்தோமானால் தெரியும், மனவளக்கலைக்கு முன்னும்
மனவள கலைக்கு பின்னும் நம்ம வாழ்க்கை எப்படி ஒவ்வொரு படியாக படிப்படியாக உயர்ந்து கொண்டேதானே இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு படிநிலையிலும் உடல் நலத்திலாகட்டும், மனவளத்திலாகட்டும், நட்பு நலத்திலாகட்டும், எத்தனை நட்பு இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கிறோம், ஆனாலும் நட்பு என்கின்ற அலை விரிந்து கொண்டே இருக்கிறது, உலகத்தின் எல்லை வரை விரிகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை நாட்டில இருந்து நம்மோட நட்போடு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அப்ப இந்த நட்புக்கு காரணம் வேதாத்திரியம் என்கின்ற வேர் தானே. அப்ப வேதாத்திரியம் என்ற வேரை பிடிப்போம், அந்த பிரம்ம ஞானம் என்ற ஆலமரத்தை விழுதாக சென்று அந்த பிடிச்சுக்கிட்டு போறதுக்கான வழிதான் வேதாத்திரியம். வேதாத்திரியத்தை பற்றி கொண்டால் பிரம்ம ஞானம் எளிதாகும். பிரம்ம ஞானம் என்பது என்ன? எங்கேயோ சென்று ஒரு நாள் பெறுவதா? அல்ல, இந்த நான்கு படியிலையும் கால்கள் பதிந்து பதிந்து ஆழமாக ஏறிட்டோம்னா ஐந்தாவது படி இயல்பாக விடும். ஆனால் இயல்பானாலும் திரும்பி கொஞ்சம் பார்த்துக்கிட்டேதான் இருக்கணும். அந்த ஒவ்வொரு படியிலும் வலிக்கு விடாமல் உயர்ந்து உயர்ந்து செல்ல செல்ல அந்த பிரம்ம ஞான படி என்பது நமக்கு எப்போதும் இயல்பாகும். அப்போ உடல் நலத்திலையும் பிரம்ம ஞானம் காக்கலாம், மனவளத்திலையும் பிரம்ம ஞானம் காக்கலாம், நட்பு நலத்திலையும் பிரம்ம ஞானம் காக்கலாம். பிரம்ம ஞானம் என்பது என்ன? அன்பும் கருணையுமாக அனைவரையும் நேசிப்பது தானே. அது எல்லா இடத்திலும் தொடங்கட்டும். தொடங்குவோம் உடலை நேசிக்க தொடங்கி மனதையும் நேசித்து நட்போடு மக்களுக்கு அன்பும் கருணையுமாக அன்பை பகிர்ந்து அன்பில் நிறைந்து வாழ்வோம். அதுதான் பிரம்ம ஞானம். அந்த படியிலே நம்மை ஏற்றிய குருபிரானுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இந்த சிந்தனை சாரல் இன்றோடு நிறைவு செய்து அடுத்த வாரம் துவங்குவோம் என்ற தொடர் நிகழ்ச்சியாக உங்கள் முன் நினைவூட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். எல்லா வல்ல இறையர்களாலே அனைவரும் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.